கண்ணெதிரே தோன்றினாள். நம்ம குடும்பத்தோட பாரம்பரிய பழக்க வழக்கம் எதுவுமே தெரியாத ஒருத்திக்கிட்ட இந்த வேலையை கொடுக்கறது எனக்கு நல்லதாவே படல ருத்ரா. பொருத்தமே இல்லாத தப்பான உதாரணம் சொல்றீங்க அண்ணி. நமக்கும் சக்திக்கும் பழக்க வழக்கம் வேற வேறதான். ஆனா எல்லா ஊர்லயும் சாமியும் பக்தியும் ஒண்ணுதானே. ஒரு ஊருக்கே பொறுப்பெடுத்து பூஜை பண்ணேன்னு சொல்றா. அதே வேலைய நம்ம வீட்டுல பண்றப்போ அவளுக்கு ரொம்ப ஈஸியா தானே இருக்கும். ஒரு வேலைய பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட அதை ஒப்படைக்கிறது தானே கரெக்ட். அண்ணி, நம்ம குடும்ப பழக்க வழக்கத்தை எல்லாம் தெரிஞ்ச நீங்க கூடவே இருந்து சக்தியை பாத்துக்கங்க. அவ ஏதாவது தப்பு பண்ணா நீங்க சொல்லி திருத்துங்க, அவ்வளவுதானே. சக்தி, அண்ணி சொல்றத கேட்டுக்கணும், சரியா? சரிங்கம்மா, நான் கண்டிப்பா கேக்குறேன். அவ்வளவுதானே அண்ணி, பிரச்சனை சரியாயிடுச்சுல்ல? நீ என்ன சொன்னாலும் ஏன் மனசு சமாதானம் ஆகாது ருத்ரா. சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு விரதம் இருந்து சுத்த பத்தமா பயபக்தியோட மனசார செய்ய வேண்டிய வேலை இது. ஒரு வேலைக்காரி நம்ம குடும்பத்துக்காக இப்படி எல்லாம் செய்வாளான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்க. பாத்துக்கோ, அப்புறம் ஏதாவது சாமி குத்தமா இட போகுது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சாமி குத்தம்லாம் எதுவும் வராத நீ. சக்தி எவ்வளவு சுத்தபத்தமானவ, நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தப்பு நடந்துருமோன்னு நீங்க வீணா பயப்பட தேவையில்லை. இந்த பொறுப்பை சக்தி கிட்ட கொடுத்தா அவ சரியா செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதில்ல ருத்ரா, பிளீஸ் அண்ணி, சக்தியை இதை எடுத்து பண்ணட்டும். இனிமே இதுல யாரும் மறுத்து பேச வேண்டாம். நீங்க அவளுக்கு ஒரு கைடா இருங்க. குடிக்க அம்மா, உங்களுக்கு ஜூஸ். போ, போய் ஃபர்ஸ்ட் பிளேட் நல்ல க்ளீனா தொட. ஏன் சக்தி, இந்து இவ்வளவு கோபமா இருக்கா? இவ்வளவு மீறி இந்த விளக்கு பூஜைய எப்படிதான் நல்லபடியா நடத்த போறியோ, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒரு பயமும் கிடையாதுக்கா. கண்டிப்பா ருத்ராமா மனசு நிறைஞ்சு அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த பூஜை நடக்கும். அந்த சக்தி வீட்டுக்குள்ள வந்தது வராததுமா திருவிளக்கு பூஜை பண்ற பொறுப்பை அவகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க உங்க அம்மா. அவ எல்லாத்தையும் தலைமை தாங்கி பண்ணுவாளா? நான் அவளுக்கு கூட மாட உதவி செய்யணுமா? எனக்கு இது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கு தெரியுமா? அவ இங்க வந்தாலே இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அத்த, அப்படியே போனவ திரும்பி வரமாட்டான் நாம நினைச்சோம், வந்து தொலைச்சிட்டான். வந்தவள கௌரவப்படுத்துறதுக்காக தான் திருவளுக்கு பூஜை பண்ற பொறுப்ப என் மம்மி அவகிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறது என்ன நினைக்கிறது, அதுதான் உண்மை. இப்படி எல்லாம் நடக்கும்னு அனுமானிச்சுதான் போன வருஷம் திருவிளக்கு பூஜை பண்ணாததுனாலதான் வீட்டுல கெட்ட விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு உங்க அம்மா சொன்னப்போ, அப்படிலாம் எதுவும் கிடையாது, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டு பார்த்தேன். அதுக்கு உன் அம்மா பெரிய சாஸ்திர சம்பிரதாயம் விளக்கம் கொடுத்து இத பண்ணியே ஆகணும்னு சொன்னதுனாலதான் நானும் சரி வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டேன். இப்ப அந்த சாமி காரியத்தை ஒரு வேலைக்காரி பண்ண போறா. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது தெரியுமா? என்னதான் அவளை வீட்டை விட்டு அனுப்பினாலும் உங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவேன்னு நமக்கு சவால் விட்டுட்டு வந்திருக்காத. அவளுக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்ட முடியலேன்னு நினைக்கிறப்போ என் தலையில நானே மருமகளே, உன் தலையில நீயே கொட்டிக்கணும். போய் உன் அம்மா தலையில ஆத்திரம் தீர கொட்டு. இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவே அவங்கதான். நாம என்ன பண்ணாலும் மம்மி இந்த வேலைக்காரி பக்கம் தான் அத்த நிக்கிறாங்க. அவளை என்னமோ தங்க கலச வச்சு கோபுரம் மாதிரி பாக்குறாங்க. இந்த கொடுமையெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியல. நீ ஒண்ணு கவலைப்படாத மருமகளே, இந்த விளக்கு பூஜைய அவ எப்படி பண்றான்னு நானும் பாத்துறேன். இந்த தடவை அவளை எப்படி அவமானப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. இந்த பொறுப்பை அவகிட்ட கொடுத்ததுக்காக உன் அம்மா தனியா போய் கதவை அடைச்சுக்கிட்டு முட்டி முட்டி அழற மாதிரி பண்றனா இல்லையான்னு பாரு.
அவ ஸ்ட்ராங்கா இங்க வந்து ஃபவுண்டேஷன் போட்டா அத்த. அவளை இங்க இருந்து அனுப்புறது கான்கிரீட் பில்டிங்க இடிக்கிற மாதிரி. அதுன அவ்வளவு ஈஸி கிடையாது அத்த. ஏய் என்ன மருமகளே, நீ எப்படி பேசுற? எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்கல அத்த. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ பார்த்தாதான் கொஞ்சமாவது மென்டலி ரிலீஃப் ஆக முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன் எனக்கு தலை கேறுது. அனிதா, அனிதா சொன்னா கேளு. அனி இவ்வளவு சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு இந்த விளக்கு பூஜையில ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இவ என்னடானா இவ்வளவு விரக்தியா போறாளே. இப்ப என்ன பண்றது? நாம இங்க உட்கார, கூட அனிதா உட்கார, பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சைட் அடிச்சுட்டே வண்டி ஓட்டினா ஐயோ நினைக்கும் போது ஜிவ்வளவு இருக்க. பொண்ணுடாவா, பணக்கார வீட்டு இளவரசினா சும்மாவா? சுமத்தியா இருக்காள. வாங்க மேடம், ஏறுங்க மேடம். ஐயோ கார் ஓட்டுறது, அப்புறம் இந்த எடுபடி வேலை செய்யறது, இந்த மாதிரி மேடம். ருத்ரா மேடம் கூட உங்களை அந்த மாதிரி பாத்துக்க சொல்லிதான் அனுப்பிச்சாங்க. சொல்லு நிஷா. போட்டிருக்கிற பிளாட்டினம் வாட்சே 1,00,000 ரூபான்னா இவளை அப்படியே கடத்திட்டு போனாலே 500,000 தேரும் போல இருக்கே. அப்படின்னா இவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணா 1,00,000,000,000 அதிபதி ஆயிடலாம். ஹே மேடம், என்ன அப்படி பராக் பார்த்துட்டு இருக்கேன்? இல்ல மேடம், வண்டி எடு. ஆ போலாம் மேடம். ஆ ப்ளீஸ் மேடம், உட்காருங்க மேடம். நீ எதுக்கு ஏ ரூம்குள்ள வந்த? போவலில விளக்கு பூஜை சம்பந்தமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தம்மா. அது சம்பந்தமா என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? விளக்கு பூஜைக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னு உங்ககிட்ட கேட்டு லிஸ்ட் எழுதுறதுக்காக வந்திருக்கம்மா. விளக்கு பூஜை பண்றதுல என்னோட பூசாரித்தனத்தை மிஞ்சுல பூசாரித்தனம் இந்த உலகத்திலேயே இல்ல. ஊர் உலகமே என்கிட்ட ஐடியா கேட்டுதான் அந்த பூஜைய பண்ணுவாங்கிற ரேஞ்சுக்கு ருத்ரா கிட்ட சொன்ன.
அவளும் உன் பேச்சுல மயங்கி அந்த பொறுப்பை தூக்கி உன்கிட்ட கொடுத்தா. அங்க பில்டப்ப குடுத்துட்டு இங்க ஏன் கிட்ட வந்து பூஜைக்கு என்ன பொருள் வாங்கணும்னு கேட்டுட்டு இருக்க? ஏமா இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நான் எப்பவும் சொல்லிக்கிட்டது இல்ல. என்னை விட வயசுல மூத்தவங்க நீங்க, உங்களுக்குதான் பூஜைய பத்தி எல்லா விஷயமும் தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட கேக்கலான்னு வந்தேன். நீ அதுக்கு வரல, என்ன வெறுப்பேத்தணும்னு வந்திருக்க. இத்தனை வருஷமா நீ பொறுப்பெடுத்து நடத்தின விளக்கு பூஜைய உன்கிட்ட இருந்து எப்படி தட்டி தூக்குனேன்னு பாத்தியான்னு கெத்து காட்டுறதுக்கு தான் வந்திருக்க. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஓ நடிப்பல எனக்கு தெரியும். என்னையும் அனிதாவையும் கடுப்பேத்தணும்னு நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. என்ன இந்து, என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனை வந்து நின்னுட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல உங்களுக்கு. உன்னை கண்டாதான் அவளுக்கு ஆகாது இல்ல, அப்படி ஏமா இங்க வந்துகிட்டு இருக்க? பூஜைக்கு என்ன பொருள் வாங்கணும்னு என் கிட்ட கேட்டு லிஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க இந்த அம்மா. இப்படி வந்து கேக்குறதுக்கு இவளுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்குங்க? எல்லாம் உங்க தங்கச்சி குடுக்கிற இடம். இவளுக்கு பூஜை சாமான பத்தி ஒன்னும் தெரியாது. இவகிட்ட என்ன லிஸ்ட் கேட்டு எழுதிட்டு போவந்தா இவ? சரி சமாளிப்போம். ஏமா இதெல்லாம் இந்து கிட்ட வந்து கேட்டா எப்படிமா அவ சொல்லுவா? விளக்கு பூஜை சம்பந்தமா எதுவா இருந்தாலும் இந்துமதி அம்மா கிட்ட கேட்க சொல்லி ருத்ராமா தான் சொன்னாங்க ஐயா. அவ சொன்னா பேப்பரையும் பேனாவையும் தூக்கிட்டு வந்துருவியா நீ? ஏமா என் மேல இப்படி கோவப்படுறீங்க? உங்களுக்கும் அனிதா அம்மாக்கும் எதிரா நான் என்ன பண்ண? தயவு பண்ணி இந்த பூஜை விஷயத்துல எனக்கு உதவி செய்யுங்கம்மா. இவ்வளவு பாருங்க, திரும்ப திரும்ப உதவி செய்ய உதவி செய்யு கேட்டுட்டே இருக்கா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே இரு, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பேசிக்கிறேன். இங்க பாருமா, ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யறப்போ நம்ம உயரம் என்னவோ அங்கேதான் நிக்கணும், புரிஞ்சுதா? இந்த வீட்டுல ருத்ரா ஒரு முக்கியமான ஆளுனா இந்துவும் ஒரு முக்கியமான ஆளு, அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. எங்கமா புரிஞ்சுகிட்டு இருக்க? பல வருஷமா இந்த பூஜைக்கான பொறுப்ப இந்துதான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பொறுப்பை ருத்ரா உங்ககிட்ட கொடுத்தப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? இல்லங்கம்மா, எப்பவும் போல இந்துமதி அம்மாவே அந்த பொறுப்பை பாக்கட்டும். இந்த வீட்டுல இருக்கிற மத்த வேலைக்காரங்க மாதிரியே நானும் இந்து அம்மா சொல்ற வேலைய செய்யறேன் தானே சொல்லிருக்கணும். அந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டது தப்பு தானே? கேக்குறாருல, அதுக்கு பதில் சொல்லு. ருத்ராமா உங்க மேல எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. அவங்க இந்த பூஜைக்கான பொறுப்பை ஏன் கிட்ட கொடுக்கறாங்கன்னா உங்களை சிரமப்படுத்த வேண்டான்னு நினைக்கிறாங்கன்னு தான் நான் நினைச்சேன். நீ என்னடி நினைக்கிறது? அத நான் சொல்லணும் எனக்கு சிரமமா இல்லையான்னு? சரிங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போய் ருத்ராமா கிட்ட இந்த பொறுப்பை எப்பவும் போல இந்துமதி அம்மாவே பாத்துக்கட்டும், நான் உங்களுக்கு கீழே இருந்து வேலை பண்றேன்னு சொல்லிடுறேம்மா. ஏய் நிலு, ருத்ரா கிட்ட போய் நான் இப்படி எல்லாம் சொன்னேன்னு சொல்லி நீலி கண்ணீர் வடிப்ப, அத பார்த்து பொறுக்க முடியாம ருத்ரா வந்து என்கிட்ட சண்டை போடுவா, அது பெரிய பகையாகி நாங்க பிரிஞ்சிருவோம். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆள் இல்லாம இந்த வீட்டோட இளவரசி ஆட்டோ சுகமா ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறியா? என்னமா நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுமா. நீ எதுவும் பேசாத, உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம நீ சொல்லி அந்த பொறுப்பு எனக்கு திரும்ப கிடைக்கிறது கேவலத்தோட உச்சம். இது சம்பந்தமா நீ ருத்ரா கிட்ட எதுவுமே பேச கூடாது, பேசுன தொலைச்சிருவோம் உன்ன. இன்னொரு முறை பூஜை சம்பந்தமா எங்கிட்ட பேச வந்த அவ்வளவுதான் உன்ன. போ இங்க இருந்து, போன சொல்றல போடி. அட போமா போ. என்ன சக்தி, விளக்கு பூஜைக்கு என்ன வாங்கணும்னு லிஸ்ட் போடுறதுக்காக இந்துமதிய பாத்துட்டு வரேன்னு சொன்ன, என்ன சொன்னாங்க? உனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறதுனாலதானே ருத்ராமா இந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு என் கிட்ட இதெல்லாம் வந்து கேக்குறேன்னு சொல்லி என்ன திட்டி அமிச்சிட்டாங்க? நான் தான் அப்பவே சொன்னல, அந்த பொம்பளை ஒரு வழிக்கும் வராது.
அதுக்கு விளக்கு பூஜையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. பூஜைய பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா அதுவும் அந்த அம்மாக்கு பிடிக்காது. அது சரியான அகங்காரம் பிடிச்ச பொம்பளை. இனிமே நீ எதை பத்தி அந்த பொம்பளை கிட்ட போய் பேசாத. எப்படிக்கா கேட்காம இருக்க முடியும்? ருத்ராமாக்கு அப்புறம் இந்த வீட்டுல ரொம்ப முக்கியமானவங்களே இந்துமதி அம்மாதான். அப்படிப்பட்டவங்களே இதுல இருந்து விலக்கி வச்சுட்டு எல்லா விஷயமும் தெரியும்னு நானே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா அவங்களுக்கு இன்னும் என் மேல கோபம் வரதானே செய்யும். அப்படின்னா அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் பூஜை எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா? ஐயோ பாவம், புள்ள என்ன திட்டினாலும் திரும்ப திரும்ப நம்ம கிட்டே வந்து நிக்கிறா. விளக்கு பூஜைய பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவளுக்கு சப்போர்ட்டா இருப்போன்னு அவங்க மனசு மாறிடுவாங்கன்னு நினைக்கிறியா? அடி மேல அடி வச்சா அமைய நகரும் தான்க்கா. எவ்வளவு பெரிய கோபக்காரங்களா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக அவங்களோட ஆதரவை கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்க மனசு இறங்கிதானே ஆகணும். இந்துமதிக்கெல்லாம் மனசு இறங்கி வராது சக்தி. எனக்கு அந்த பொம்பளை பத்தி நல்லா தெரியும். ருத்ராம்மாவே கொஞ்சம் அசந்தா அவங்களையே அதிகாரம் பண்ண பாப்பா. அதனாலதான் எப்பவும் எச்சரிக்கையா இருன்னு சொல்றேன். இதோ பாரு, ஒவ்வொரு தடவையும் சும்மா மரியாதைக்காக கூட அவகிட்ட போய் நிக்காத. உன் பொறுப்புல நடக்கிற பூஜைய அந்த பொம்பளை எப்பவும் கெடுக்கதான் பாக்கும். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் ருத்ராம்மா எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பூஜைய நல்ல விதமா பண்ணி கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா. சக்தி, அம்மா எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். ஏமா இப்படி சொல்றீங்க? ஆமா, நீ கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிக்கிறப்போ நான் மட்டும் எப்படி நல்லா இருக்க முடியும்? நான் என்னமா கஷ்டத்தை அனுபவிச்சேன், நான் எல்லா சௌகரியத்தோடையும் சந்தோஷமா தானே இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு பாதுகாப்பு கொடுத்த ருத்ராமாவே உன்னை தப்பா புரிஞ்சுகிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. உன் அப்பாவும் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. யாரும் இல்லாத அனாத மாதிரி தெரு தெருவா அலைஞ்சு கஷ்டப்பட்டிருக்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு நெஞ்சே வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? எதுக்காக நீ அப்படிலாம் கஷ்டப்பட்ட சக்தி? நீ உடனே கிளம்பி பாட்டி வீட்டுக்கு வந்துக்கலாம்ல. கடவுள் நம்மள சோதிக்கிறப்ப நம்ம என்னதான் சௌகரியமான இடத்தை நோக்கி ஓடினாலும் அங்கேயும் சோதிச்சுட்டு தான் இருப்பாருன்னு. நான் பாட்டி ஊருக்கு வந்திருந்தாலும் பிரச்சனை ஒரு மாதிரி வேற மாதிரி வந்திருக்கும், அவ்வளோதான். என்ன நடந்தாலும் தனியாக நின்று சமாளிப்போன்னு நான் வைராக்கியமாக இருந்தேன். சோதனையை கொடுத்த கடவுள் அடுத்து எனக்கு நல்லதே கொடுத்தாரு. இப்போ நான் திரும்பவும் ருத்ராம்மா வீட்டுக்கே வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன். நீ இங்க சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்றேன், ஆனா என்னால நிம்மதியா இருக்க முடியல சக்தி. உன் அப்பாவும் அண்ணனும் இங்க வேலை செய்யட்டும், நீ நம்ம வீட்டுக்கே வந்துருமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால இப்ப வீட்டுக்கு வர முடியாது. ருத்ராம்மா எனக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. வீட்டுல திருவிளக்கு பூஜை நடக்க போகுது, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் தான் பண்ணணும்னு ருத்ராம்மாவே சொல்லியிருக்காங்க. ருத்ராமாவோட ரத்த சொந்தங்களுக்கே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமா, அதனால உங்களையும் உதவிக்கு கூட்டிட்டு பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்னை வீட்டுக்கு வான கூப்பிடுறீங்க, என்னால எப்படி வர முடியும் நீங்களே சொல்லுங்க. பூஜை அன்னைக்கு என் செல்ல அம்மா வந்து சாமிக்கான நெய்வேத்தியத்தை உங்க கையால பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படியாவது அன்னைக்கு முழுக்க நான் உன் கூடவே இருக்கலாம்ல, நான் கண்டிப்பா வருவேன். சரி வாங்க, என் கையால உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறேன், இருந்து குடிச்சிட்டு போங்க வாங்க. இல்ல சக்தி வேண்டாம், நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், பார்த்துட்டேன்ல, நான் கிளம்புமா? அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்க ரெண்டு பேரும் இருந்து டீ குடிச்சிட்டு தான் போகணும். வாங்க வாங்க.
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி? நான் நல்லா இருக்கேம்மா. வாங்க உட்காருமா. நீங்க இங்க உட்காந்துருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. ஏ சக்தி அக்கா, என்ன பண்ண போற? அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் டீ போட போறேன்க்கா. ஏ சக்தி, அதை என்கிட்ட சொன்னா நான் போட்டு கொடுத்துருக்க மாட்டேனா? ஐயோ அதெல்லாம் தப்புக்கா, நானே போட்டு எடுத்துட்டு போறேன். சக்தி, உன்னை பார்க்கணும்னு உங்க அம்மா ஆசையோட வந்திருக்காங்க. போய் அவங்க கிட்ட நாலு வார்த்தை பேசிக்கிட்டீரு, நான் டீ போட்டு கொண்டு வரேன். உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை. என்னை பார்க்க என் வீட்டிலேருந்து யாராவது வந்தா நீ டீ போட்டு தரமாட்டியா? அதெல்லாம் கண்டிப்பா போட்டு தருவேன்க்கா. அப்புறம் என்ன, நீ போய் அவங்க கிட்ட பேசிட்டு நான் டீ போட்டு தர போ. சரிக்கா. ஐயோ என்னமா இந்த நேரத்துல போய் தக்காளி சாப்பிடுறீங்க? ஜலதோஷம் பிடிச்சுக்க போகுது. அதெல்லாம் பிடிக்காதுக்கா, தக்காளி பழம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். கொஞ்சம் உப்பு மட்டும் இருந்துச்சுன்னா பத்து பழம் சாப்பிடுவேன் தெரியுமா? என்னது, உப்பு இருந்தா பத்து பழம் சாப்பிடுவீங்களா? ஆமாக்கா. எப்படிமா? அப்போ தக்காளி பழத்துல உப்பு வச்சு சாப்பிட்டது இல்லையா? இல்ல. என்னக்கா உங்களுக்கு இது கூட தெரியல, போய் உப்பு எடுத்துட்டு வாங்க. இப்போ இந்த தக்காளி பழம் இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உப்பு எடுத்து இதுக்குள்ள போட்டு தக்காளி பழத்தை நல்லா பிரஸ் பண்ணணும். இப்படி பிரஸ் பண்ணிட்டே இருந்தா உப்பு நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பழத்தை சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா அள்ளு அள்ளுன்னு அள்ளும். என்னக்கா எச்சில் ஊறுதா? நீங்களும் ஒரு பழத்தை எடுத்து உப்பு வச்சு சாப்பிடுங்க. இன்னில இருந்து இந்த டேஸ்ட்டுக்கு நீங்களும் அடிமை ஆயிடுவீங்க. சரி. என்னக்கா யாருக்கிட்டே போடுறீங்க? சக்தியோட அம்மாவும் அண்ணனும் வந்திருக்காங்க, அவங்களுக்காக தான் டீ எடுத்துட்டு போறேன். ஓ, ஆண்டியோட மாப்பிளையும் வந்திருக்காரா? நல்லது நல்லது. மலரக்கா, அதை என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாமா. ஏன், நான் எடுத்துட்டு போனா என்ன? இல்லம்மா, உங்களுக்கு வேலை செய்யதான் நாங்க இருக்கோம், நீங்க இந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாதுமா. அதெல்லாம் எதுவும் கிடையாது, அதை என்கிட்ட கொடுங்க. இல்லம்மா, நீங்க டீ எடுத்துட்டு போறத இந்துமதி அம்மா பாத்தாங்கன்னா எங்களை உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்கம்மா. மலரக்கா, எங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, இப்ப வரவே மாட்டாங்க. நீங்க பயப்படாம கொடுங்க.